இயற்கை முறையில் நிலக்கடலை சாகுபடி செய்து மரசெக்கில் எண்ணெயாக தயாரித்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் ஆரணியை சேர்ந்த இயற்கை விவசாயி தரணிதரன். இங்கே வந்து வேர்க்கல்ல மட்டுமே பண்ணுறோம். வேர்க்கல்ல அதை சார்ந்து மல்டி கிராப்ஸ் மாதிரி இப்போ ஊடு பயிராக உளுந்து காராமணி தட்டைப்பயிர் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ ஒரு கிராப்ஸ்லாம் ஒன்று கொடுத்து ஒரு ஈல்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி கிராப்ஸாக பண்ணுறோம். இது வந்து நான் மட்டும் பண்ணாமல் இன்னும் நிறைய ஃபார்மர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற விவசாயிகள் சேர்ந்து பண்ணுறாங்க, இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் மெயினாக இங்கே வந்து வாட்டர் சோர்ஸ் கம்மி, இங்கே இருக்கிற விவசாயிகள் மழை நம்பி தான் பயிர் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு மழை பெஞ்சால் கூட ஈல்டு எடுத்துடலாம். அது போக வறட்சி தாங்கி வளரக்கூடியது இது. கொத்துக்கடலில் ஒரு நாட்டு வறட்சி இது. இது வந்து நம்ம மூணு மழை பெஞ்சாலே ஈல்டு எடுத்துடலாம். அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம தினமும் தண்ணி விடத்தான அவசியம் இல்லை, அதிக உழைப்பு இல்லை. ஒரு ரெண்டு களை எடுத்துட்டாலே ஈல்டு எடுத்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை ஊடு பயிராக நிறைய மல்டி கிராப்ஸ் பண்ணலாம். இது கம்பு, சோளம் அந்த மாதிரி கூட அங்கங்கே விதச்சி விட்டு, காராமணி, தட்டைப்பயிர் இதெல்லாம் கூட விளச்சி விட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு கிராப்ஸ். மெயினாக இது வந்து காஸ்ட்டு கம்மியாகுது. இப்போ மற்ற கிராப் சேர்த்துக்கன்னா வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும், வேலை பாடுகள் அதிகமாக இருக்கும், மெயின்டென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. மெயின்டென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கேப்பு வேணும். ஏன்னா அது மண் அணைக்கிறதுக்கும் அந்த செடி ஃப்ரீயாக வளர்கிறதுக்கும். இப்போ ரொம்ப நெரிசலாக போட்டோன்னா அதனுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். இப்போ ரொம்ப அடம்பாக இருந்தால் ஒரு செடியில் 20 கலக்காய் வைக்கணும் அப்படின்னா அடம்பாக போட்டு பிறகு ஒரு 10 கலக்காய் தான் வைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் போடும்போது நல்லா காத்தோட்டம் இருக்குது, அதுக்கு தேவையான நைட்ரஜன் கிடைக்குது, நல்ல ஈல்டும் கிடைக்குது. ஒரு செடியை பிடுங்கி பார்த்தோம்னா அதில் 10 கலக்காய் இருந்துச்சுன்னா ஃபர் ஏக்கருக்கு வந்து 10 மூட்டை தான் கிடைக்கும். ஒரு செடியில் 40 கலக்காய் இருந்துச்சுன்னா ஃபர் ஏக்கர் 40. ஒரு செடியிலேருந்தே சொல்லிடலாம் இந்த ஏக்கரில் இவ்வளோ மூட்டை எடுக்கலாம், இவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படின்றது சொல்லிடலாம். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த சொந்த மிஷின் போடுறதுக்கு வந்து எனக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. ஸோ என்னுடைய கொள்கை என்னென்னா, ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிவிட்டு அதோடு நிற்காமல் அந்த பொருளை எத்தாந்த நேரடியாக விற்பனையும் பண்ணணும். ஒரு 3 வருஷம் உழைப்புனா சும்மா அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை பராமரித்து அதை ஒரு ஈல்டு கொண்டு வந்து அதை லாஸ்ட்டாக ஒரு விற்பனைக்கு கொண்டு வரும்போது தான் அன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ என்னவோ அது அவங்க சொல்கிற விலைக்கு போட்டு போகிற சூழல் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நான் வாங்குற கஸ்டமர் சொல்லிக்கிட்டு என்னன்னா, நீங்கள் வந்து நேராக ஒவ்வொரு விவசாயிகிட்ட போங்க, அவங்க கஷ்டத்தை பாருங்கள், என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வருமானம் வருது, அவங்க வாய்வாதாரம் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்குற கஸ்டமர் வந்து நேராக விவசாயிகிட்ட அன்றைக்கி அவங்ககிட்டருந்து வாங்கினா விவசாயம் நல்லா இருக்கும், அவங்களும் நல்ல ஒரு நல்ல பொருள் கிடைக்குது, நல்ல திருப்தியான பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.